மூன்று அடுக்கு பாதுகாப்பு வளையத்தில் உச்சநீதிமன்றம் தீவிரவாத மிரட்டல் எதிரொலி. தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த உளவுத்துறை தவறிவிட்டது, பாஜக குற்றச்சாட்டு. நேபாளத்தில் இருந்து பச்சிலும் குழந்தைகளை கடத்திய தொண்டு நிறுவனம் கோவையில் சுற்றி வளைத்த போலீசார். ஊழல் புகாரில் சிக்கிய அதிகாரிகளின் ஓய்வூதியங்கள் குறைக்கப்படும், மத்திய அரசு அறிவிப்பு. வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். உயர்நீதிமன்றத்தில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்திலும் தாக்குதல் நடத்தப்போவதாக தீவிரவாதிகள் மிரட்டியதை அடுத்து உச்சநீதிமன்றத்திற்கு மூன்று அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கடந்த 7ஆம் தேதி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வெடித்ததில் சுமார் 12 பேர் பரிதாபமாக பலியானார்கள். இந்த சம்பவத்திற்கு இந்திய முஜாஹிதீன் அமைப்பு பொறுப்பேற்று உள்ளது. மேலும் அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள இமெயிலில் உச்சநீதிமன்றத்தை தாக்கப்போவதாக மிரட்டல் விடுத்திருந்தது. இதைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் சிதம்பரம், சட்ட அமைச்சர் சல்மான் குர்ஷித் மற்றும் உயர் அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தி பிரதமர் மன்மோகன் சிங் உச்சநீதிமன்றத்தில் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்திற்கு மூன்று அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் தீவிரவாதிகளின் எச்சரிக்கையை தொடர்ந்து பல மாநிலங்களில் உள்ள உயர்நீதிமன்றம் உள்ளிட்ட பல்வேறு நீதிமன்றங்களுக்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே நாடாளுமன்றத்திற்கு இணையான பாதுகாப்பை உச்சநீதிமன்றத்திற்கு வழங்க வேண்டுமென்று காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளரும் பிரபல வழக்கறிஞருமான அபிஷேக் சிங்வி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் பெருகி வரும் தீவிரவாதத்தையும் தீவிரவாதிகளையும் கட்டுப்படுத்த உளவுத்துறை தவறிவிட்டதா என்று பாரதிய ஜனதா தலைவர் அருண்ஜேட்லி கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அருண்ஜேட்லி டெல்லி உயர்நீதிமன்ற குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தனது கண்டனத்தை தெரிவித்தார். மும்பை தாக்குதலுக்கு பின்னர் நாட்டில் நடைபெற்று வரும் தீவிரவாதிகளின் தாக்குதலை தடுக்க மத்திய அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். ஜீரோ டாலரன்ஸ் லெவல் ஹோகா யே அப்னே ஆப் மே பர்யாப்த் நஹீ ஹை. ஆதங்கவாத் கோ ஜீரோ லெவல் பர் லே ஆனா யே ஆவஷ்யக். மேலும் தீவிரவாதிகளின் இருப்பிடம் மற்றும் தீவிரவாதிகளின் செயல்களை தடுத்து நிறுத்த வேண்டிய உளவுத்துறையின் செயல்பாடுகள் திறமையற்று இருப்பதாக தெரிவித்தார். So our intelligence and security agencies are not being able to break into these organizations and they are being able to bypass our security apparatus. சச் மே யே தேஷ் கே லியே பஹுத் படி சுனௌதி கி கட்னா. மேலும் உள்நாட்டு பாதுகாப்புகளை மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்புத்துறையினர் இந்தியாவிற்குள் ஊடுருவும் தீவிரவாதிகளை தடுக்கும் முயற்சிகள் தோல்வியேற்று வருவதாகவும் குற்றம் சாட்டினார். நேபாள நாட்டிலிருந்து பச்சிலம் குழந்தைகளை கடத்திய தொண்டு நிறுவனத்தை கோவையில் போலீசார் சுற்றி வளைத்து அதிரடி சோதனை மேற்கொண்டனர். கடந்த சில ஆண்டுகளாக நேபாள நாட்டில் அடிக்கடி பெண் குழந்தைகள் காணாமல் போவதாக எழுந்த புகாரை அடுத்து அந்நாட்டு காவல்துறை தீவிர விசாரணையில் ஈடுபட்டது. மேலும் இது தொடர்பாக அந்நாட்டைச் சேர்ந்த தொண்டு நிறுவனம் ஒன்றும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டது. காணாமல் போன குழந்தைகளை குறித்து இணையதளம் மூலமாக தேடிய போது கோவை சூலூர் பகுதியில் செயல்பட்டு வரும் மைக்கேல் ஜாப் என்ற தொண்டு நிறுவனம் ஒன்று பல அனாதை குழந்தைகளை பராமரித்து வருவதாகவும் அவர்களின் கல்வி மற்றும் பராமரிப்பு தேவைகளுக்காக நிதி உதவி வழங்குமாறு தனது இணையதளத்தில் கோரிக்கை விடுத்திருந்தது. அதில் வெளியிடப்பட்ட குழந்தைகளின் புகைப்படத்தைக் கண்டு சந்தேகமடைந்த நேபாள தொண்டு நிறுவனம் புகார் அளித்திருந்த பெற்றோர்களிடம் குழந்தைகளின் புகைப்படத்தை காட்டியபோது அவை காணாமல் போன குழந்தைகள் என்பது கண்டறியப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு நேபாள தூதரக அதிகாரிகள் தகவல் அளித்ததையடுத்து காவல்துறை உதவியுடன் கோவையில் குறிப்பிட்ட அந்த தொண்டு நிறுவனத்தில் அதிரடி சோதனை நடத்தியது. கோவை மாவட்ட ஆட்சியர், கோவை மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர், காவல்துறை அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் நேபாளத்தில் காணாமல் போன குழந்தைகள்
கோவையில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களை பத்திரமாக மீட்கப்பட்டனர். குழந்தைகளை நான் குறியில் ஒருத்தர் பார்த்தோம். பார்க்கும்போது அந்த 42 குழந்தைகளை எல்லாருமே நேபாளிஸா தெரியல. கொஞ்சம் குழந்தைக்கு பார்த்தா நம்ம இந்தியன்ஸ், சவுத் ஈஸ்ட் அந்த பக்கத்தில் இல்லாட்டி வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளாக போக தெரிஞ்சுது. ஆனால் நாங்கள் செக் பண்ணலாம்னு சொல்லி அடுத்த நாள் எங்களை சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு கொண்டு வர சொல்லிட்டு இருந்த குழந்தைகளை. ஆனால் நேபாளின்னு சொன்னது அவங்க ஒரு வெப்சைட்டில் அவங்க நேபாளின்னு போட்டாங்க. ஆனால் அவங்க வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து வந்தவங்கன்னு எங்களுக்கு தெரியுது. இதை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். காணாமல் போனதாக கூறப்படும் குழந்தைகள் நேபாள தூதரக அதிகாரிகள் மற்றும் அவர்களின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு இன்று இரவு ரயில் மூலம் நேபாளம் அனுப்பி வைக்கப்படுகின்றனர். நேபாளத்திலிருந்து குழந்தைகளை கடத்தி வந்து கோவையில் தொண்டு நிறுவனம் நடத்தி வந்தவர்களிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஊழல் புகாரில் சிக்கும் அரசு அதிகாரிகளின் ஓய்வூதியத்தில் குறிப்பிட்ட சதவீதம் குறைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் அதிகரித்து வரும் ஊழலை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் ஊழலை ஒழிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பது குறித்து அமைச்சர்கள் குழு ஒன்று கூடி ஆலோசனை நடத்தியது. இந்த கூட்டத்திற்கும் மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தலைமை வகித்தார். இதைத் தொடர்ந்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊழல் புகார்களுக்கு ஆளான அதிகாரிகள் மீதான விசாரணை விரைவில் முடிக்கப்பட்டு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் சிறிய அளவில் ஊழலில் ஈடுபடும் அரசு அதிகாரிகளின் ஓய்வூதியத்தில் 10% பிடித்தம் செய்யப்படும் என்றும், இந்த நடவடிக்கை 5 நடைமுறையில் இருக்கக்கூடும் என்றும், மிகப்பெரிய அளவில் ஊழலில் ஈடுபட்டவர்களின் ஓய்வூதியத்தில் 20% பிடித்தம் செய்யப்படுவதோடு இந்த நடவடிக்கை நிரந்தரமாக இருக்கக்கூடும் என்றும் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மக்களின் நம்பகத்தன்மையை இழந்துவிட்டதாக பாஜக தலைவர் சுஷ்மா சுவராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் அவை நடவடிக்கைகள் திட்டமிட்டபடி நடைபெறாமல் போனதற்கு மத்திய அரசுதான் காரணம் என்று புகார் தெரிவித்தார். மேலும் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நாள் முதல் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தபோதும் எதிர்க்கட்சிகளை ஆலோசிக்காமல் மத்திய அரசு தன்னிச்சையாக செயல்பட்டதாக புகார் தெரிவித்தார். விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மற்றும் பெருகி வரும் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த தவறியது போன்ற காரணங்களால் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு நாட்டு மக்களிடையே தனது நம்பகத்தன்மையை இழந்துவிட்டதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் மன்மோகன் சிங் பிரச்சினைகளுக்கு அரசியல் ரீதியான முடிவுகளை எடுக்காமல் வழக்கறிஞர்களின் ஆலோசனைப்படி செயல்பட்டு வந்ததாக சுஷ்மா சுவராஜ் தெரிவித்தார். 12வது 5-ஆண்டு திட்டத்தில் பொது சுகாதார திட்டங்களுக்கு 3% நிதி கூடுதலாக ஒதுக்கப்பட இருப்பதாக மத்திய திட்ட கமிஷன் துணைத் தலைவர் மாண்டேங் சிங் அலுவாலியா தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் அதிகரித்து வரும் மருத்துவ மற்றும் சுகாதார தேவைகளுக்கு ஏற்ப டாக்டர்கள் மற்றும் நர்சுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என்று தெரிவித்தார். பொது சுகாதார திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் 12வது 5-ஆண்டு திட்டத்தில் கூடுதல் நிதி ஒதுக்கப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். It is the objective to increase the public sector expenditure on health from somewhere around 1% to 2% to 3%. Exactly when we can reach that has to be worked out. நாட்டில் போலி டாக்டர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை குறித்து கவலை தெரிவித்த அவர், மருத்துவர்களின் உண்மையான சான்றிதழ்களை சரிபார்க்க வேண்டியது அவசியம் என்றும் கேட்டுக்கொண்டார். டெல்லியில் தீவிரவாதிகள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் சம்பந்தப்பட்ட தீவிரவாதியின் 3வது வரைபடம் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடந்த வெடிகுண்டு தாக்குதலில் ஈடுபட்ட நபரின் 2 வரைபடத்தை தேசிய புலனாய்வு முகமை வெளியிட்டுள்ளது. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட வெடிகுண்டு வெடிப்பதற்கு சில நிமிடங்கள் முன்னதாக அங்கு வந்து சென்ற மர்ம நபர் குறித்த அங்கு அடையாளங்களை பொதுமக்கள் கூறியதை வைத்து 2 வரைபடங்கள் வரையப்பட்டன. இதைத் தொடர்ந்து தேசிய புலனாய்வு முகமை நடத்திய தீவிர விசாரணை அடிப்படையில் பல முக்கிய தகவல் கிடைக்கப்பட்டு தீவிரவாதியின் 3வது வரைபடம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த வரைபடம் இன்று வெளியிடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொலைபேசி காயின் பாக்ஸ் கொள்ளையடிக்கும் வினோத கொள்ளையர்கள், தென்காசியில் போலீசார் அதிரடி. வெளிநாடுகளிலிருந்து கடத்தி வரப்பட்ட 2 கோடி ரூபாய் மதிப்பிலான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், சென்னையில் அதிகாரிகள் பறிமுதல்.
மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.